இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு மீந்த பழைய சோத்தில் வந்து நம்ம சாங்க அடை பண்ண போறாரு. அடை அரிசி சோறாகி சோறு திருப்பி மாவாகி மாவு திருப்பி வடையாக போகுது. வடை இல்லைண்ணா அடை. அடை பழமையான சமையலா அப்படியே மாத்திட்டாரு நம்ம மாஸ்டரா. சின்ன வயசுல இருந்து இது மாதிரிலாம் நான் சாப்பிட்டது இல்லப்பா. இது அந்த இதுதான் ஃபர்ஸ்ட் அடை. கறி நல்ல இள ஆட்டுக்கறி சும்மா அருமையா வந்துருக்குது. மேச்சேரி ஆட்டுக்கறி. மேச்சேரி ஆட்டுக்கறியும் வேற லெவல்ல இருக்குதுண்ணா. இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு மீந்த பழைய சோத்துல வந்து நம்ம சாங்க அடை பண்ண போறாரு. அடை அடாடாடாடா அடை தேவையான பொருள் பார்ப்போம் வாங்கடா. பழைய சோறு என்ன அளவுல எடுக்கணும், இப்போ எப்படி எவ்வளோ மீந்து போதோ அப்படி அப்படியே வச்சுக்கணுமா? அப்படியே அரைக்கிறோம், அது தேவையான அளவுக்கு எடுத்துக்கிறோம். தேங்காய் பூ. தேங்காய் பூ ம். தேங்காய் வெட்டி வச்சிருக்கீங்க. ஆமாம். பச்சை மிளகாய் 4 5. அரிசி மாவு, தூள், உப்பு, கொத்தமல்லி. கொத்தமல்லி, தேங்காய், ஒரு முழு தேங்காய். இதுவும் வச்சிருக்கீங்க, எதுவும் வச்சிருக்கீங்க, அது எதுக்கு வச்சிருக்காரு அவரு தான் கேட்கணும். நேரம்னா தேவையான பொருள் மட்டும்தான் இங்க இருக்கு. அது எப்படி அடையில சேர்க்கணும்னு காய்கறிங்க வெட்டி என்னென்ன காய் வெட்டணும் என்னென்ன காய் திருவணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்கா. அதனால அந்த திருவண தேங்காவும் அங்க வச்சுட்டாங்க, முழு தேங்காவும் அங்க வச்சிருக்காங்க. ரெடி பண்ற கேப்ல அது எடுத்து வச்சா இவ்வளவு தானே தேவையான பொருள். இதோட உப்பு, அரிசி மாவுனா, பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை, கேரட் 2, கேரட் 2. இது எல்லாமே வந்து வெட்டி வைக்கணும், துருவி வைக்கணும். ஆமா, நறுக்கி வைக்கணும், நறுக்கி வைக்கணும், நறுக்கி வைக்கிறோம். கட்டில் யார் விடுதுன்னா நம்ம பால அண்ணன் தோடு. தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு கட்டில விட்டுட்டு வந்துருங்க. எடுத்தாக்க அடிச்சிருவாரு. இவ்வளவுதானா இது வந்து ஒரு அடைக்கு உண்டான அளவு? இவ்வளவுதானே, இவ்வளவுதான் ஒரு அடைக்கு இவ்வளோதான் தேவை. ஆமாம், ஏன்னா இதோட நம்ம அரிசி மாவு சேர்ப்போம், காய்கறிங்க சேர்ப்போம், அரைச்சி ரொம்ப பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியமாக செய்யும் போது இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதனால் இவ்வளோ வேண்டாம், இல்லை கால் மடங்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம 2 பேரும் அடை சாப்பிட்டுக்கலாம். இதில் அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சி அவங்க பழைய சாதம் சாப்பிட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கு கெட்டி பண்ணுறதுக்கு தான் நம்ம அரிசி மாவு. அதனால் இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறீங்க. ஆமாம், மாவு வந்து கெட்டி ஆகணும்ண்ணா. இது வந்து தேவையான அளவெல்லாம் சொல்ல முடியாதுங்கண்ணா. எவ்வளோ டைட் ஆகணுமா? மாவு பதம் தான் நம்மளுக்கு முக்கியம். இலையாது இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது. இது பாருங்கண்ணா, நம்ம வச்சிருக்க அந்த கீழே உள்ள மூடி கலவான இலை, இது என்ன இலைன்னு தெரியல. தேக்கால இவ்வளோ அகலத்தில் இருக்கு. அத்தி இலைண்ணா, அது பேர் அத்தி இலை. நான் தான் போய் கட் பண்ணிட்டோம், அந்த நானும் மாசம் தான் போய் கட் பண்ணோம். அத்தி இலை புத்தி இல்லை, அது அது சுத்தமா புத்தி இல்லை. இந்த இலை வந்து அத்தி இலை தானா, ஆனா ஹைபிரிட் காய். பெருசா இருக்கும் காயும், பெருசா இருக்கும் இலையும், பெருசா இருக்கும். நாட்டு காய் வந்து சின்னதா இருக்கும். கிடைக்கக்கூடிய இடத்துல வாழை இலை கிடைக்கலன்னா நம்ம மந்தார இலை அந்த மாதிரி பயன்படுத்துற மாதிரி இந்த அத்தி இலை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுதுண்ணா. நான் வெங்காயம் பொடியா வெட்டின, மல்லி, பச்சை மிளகாய், கேரட் துருவல், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்ண்ணா. இதோட குடமிளகாய் சேர்க்கலாம், கோஸ் சேர்க்கலாம், இனிப்பா வேணும்னா வெல்லம் சேர்க்கலாம். இதுங்களை 2யும் சேர்த்துக்கலாமே. கண்டிப்பாண்ணா. அடுத்தது திரிய வச்சு தேங்காய் துருவல். தேங்காய் அடைக்கு வந்து தேங்காய் சேர்த்தோன்னு வைங்கன்னா வாசனை நல்லா இருக்கும். சாப்பிடும் போது அந்த வெங்காயம் ஒரு ஃபீல் கொடுக்கும், தேங்காய் ஒரு ஃபீல் கொடுக்கும் அந்த எண்ணெயில வறுக்கும் போது. அதனால கொஞ்சம் பெருசா, ரொம்ப பொடியா இல்லாம மீடியமா நம்ம திருவி வச்சுக்கணும். அரண்மனையெல்லாம் வந்து ராஜாவுக்கு வந்து விசிறி விடுவாங்க. என்ன பெண்கள், பனிப்பெண், பனிப்பெண்கள் வீசுற மாதிரி வீசிட்டு இருக்காரு. இல்லையா வேர்க்கிறதுக்கு இல்லைண்ணா, எங்கடா அடை கொடுக்காம ஓடிடுவானோன்ட்டு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாண்ணா. தூள் உப்புண்ணா, கல்லுப்பு சேர்த்தோம்னா அங்கங்கே நிற்கும். இதே பொருளுங்களை போட்டு இதில் கொஞ்சோண்டு மிளகும், கொஞ்சோண்டு ஜீரகமும் சேர்த்தா அடைக்கு ஏற்ற வடை ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடும். முறுக்கு செய்யலாம். முறுக்குக்கு வந்து இவ்வளோ பொருள் வந்து போட முடியாது, முறுக்கச்சில வராது. தயிர் சோறு முறுக்கச்சில ஓட்டையில் அரைச்சிக்கும். ஃபுல்லாக இலையில எண்ணெய் தடவி நம்ம இதில் தான் அடை வந்து ரெடி பண்ண போகிறோம். இதுலேருந்து நம்ம கல்லுக்கு மாற்றணும். இப்போ ஃபர்ஸ்ட்டு இது ஃபுல்லாக எண்ணெய் தடவிக்கலாம்ண்ணா. இலையில வந்து எண்ணெய் தடவிக்கணும்ண்ணா. இலையில எண்ணெய் தடவணுமா? சரியான வித்தை. கையிலையும் எண்ணெய் இருக்கும்ண்ணா. இந்த மாதிரி மாவு எடுக்கிறோம் இல்லைங்களா, மாவு எடுத்தோம்னா இப்போ இது கொஞ்சம் வெந்த பின்னாடி திருப்பி விட்டுக்கலாம்ண்ணா. இந்த மாதிரி எண்ணெய் தடவினா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். பாருங்க, எண்ணெயை தடவியும் லேசாக விட்டு, அந்த லேசாக விட்டுது பாருங்க. அதனால ஒவ்வொரு டைம் போடும்போதும் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கணும். என்ன நான் கையை வைக்கிறேன் எல்லாம் வைக்கிறா? ஓ, அதுக்கப்புறம் வைக்கிறா? என்ன சாங்கு அது? அவர் ஏதோ ஒரு ஷேப்பில் போட்டுக்கிட்டு இருக்காரு. அடண்ணா ரவுண்டாக வரணும்ண்ணா. இதுவானே என்னன்னா பெருசாக போட்டாருன்னா திருப்பும் போது உடையும். ஓ, உடையும். அதனால தான் சின்னதாக நம்ம இந்த கை சைஸுக்கு தான் இருக்கும். என்ன ஊற்றுனா? இன்னும் ஊற்றுவா? சிறப்பா வேறு மாதிரி வந்திருக்கு. நான் முன்னாடியே சாப்பிட்டேன். அதுக்கும் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன் பாருங்க. நம்ம கோகோ சொல்கிற மாதிரி மாஸ் மாஸ் பக்கா மாஸ் செய்யற வேலை சேர சேரண்ணா. அடைக்கு வந்து இந்த கறி குழம்பு தளரா ஊற்றி கறியோட வச்சு சாப்பிடணும்னா கிராமத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகி மாவில் வந்து அடைச்சுடுவாங்க. அதில் வாங்கினார் தலை உருவி போட்டு சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை உருவி போட்டு அடுத்தட்டி சாப்பிடுவாங்க. உலகெல்லாம் கிள்ளி போட்டு இப்போ வந்து சாங்கு முதல்ல பழைய சாதத்தில் அடை செஞ்சு அதுக்கு பக்காவாக சைடிச்சு மட்டன் குழம்பு வச்சுருக்காரு. வேறு லெவலாக இருக்குது. நம்ம பழைய சாதத்துக்கு மட்டன் குழம்புக்கும் வேறு லெவல். சும்மா காம்பினேஷன் அட்டகாசமாக கலக்குது. சூப்பராக சமையல் மட்டும் கற்றுக்கணும்னு நினச்சா எங்கள் கேட்கப்போ ட்ராவல்ஸை பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.